இந்தியாஸ் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல பெஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தா இந்தியா எல்லாருமே தெரியும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ் சொல்லுவாங்க. ஸோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் இந்தியாவிலேயே ரொம்ப கோவட்டட் பிரஸ்டீஜியஸ் கவர்மெண்ட் சர்வீஸ். என்ன காரணம் அப்படின்னா ஐஏஎஸ் பாஸ் பண்ணோம்னா யூ வில் பி அப்பாயிண்டட் அஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வில் ஃபோர்சி த வில் ஓவர்சி மோர் தென் 30 டிபார்ட்மெண்ட்ஸ். அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 30 டிபார்ட்மெண்டோட கண்ட்ரோல் வந்து அந்த கலெக்டர் கிட்ட இருக்கும். நிறைய மைண்ட் அப்ளை பண்ணணும், சோசியல் கன்சர்ன் இருக்கணும், மெட்டிகுலஸ் பிளானிங் இருக்கணும், சாக்ரிஃபைஸ் இருக்கணும், ஒரு சொசைட்டின் மேல ஒரு ரொம்ப அளவு கலந்த ஒரு பாசம் ஒரு அன்பு, நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு பேஷன் இருந்தாதான் அந்த வேலை செய்ய முடியும். ஐ மீன் இதெல்லாம் எல்லாமே செய்யலாம், பட் நல்ல கலெக்டர்ஸ் கரெக்டான நிறைய பர்ஃபார்ம் பண்ண கலெக்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில தான் பண்ண முடியும். இந்த குவாலிட்டி நமக்கு எப்ப வரும் அப்படின்னா நியூஸ் பேப்பர் நிறைய படிக்கணும், நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கணும், புக்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் படிக்க படிக்க நமக்கு அந்த சொசைட்டி மேல ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், சொசைட்டில என்ன இஷ்யூஸ் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதெல்லாம் வந்து பில்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அதனால இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். யூபிஎஸ்சி எக்ஸாம் சொல்லுவாங்க, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் விச் இஸ் இன் நியூ டெல்லி. அதுதான் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம். அதை வந்து நீங்க யூபிஎஸ்சி வெப்சைட்டுக்கு போகலாம். யூபிஎஸ்சி வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு தெரியும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அந்த வெப்சைட்ல வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாம் இருக்கு. இப்போ நீங்க டிஃபென்ஸுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, ஆர்மி ஆஃபீஸர் நேவி ஆகணும் அப்படின்னு போனீங்கன்னா நினைச்சீங்கன்னா நீங்க கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, அதை கிளியர் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் இன். அது போக யூபிஎஸ்சியில வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. இதில் வந்து ஜாகிரபி ரொம்ப பிடிச்சவங்க இருப்பாங்க, பயாலஜி ரொம்ப பிடிச்சவங்க இருப்பாங்க, பாட்னி, இவங்க வந்து வந்து ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு போகலாம். அதுவும் வந்து யூபிஎஸ்சி தான் கண்டக்ட் பண்ணும். இதில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தவிர மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 20 டிசிப்ளின்ஸ் இருக்கு. இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், இந்தியன் ட்ரேட் சர்வீஸ், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதில் நீங்கள் டிபெண்டிங் ஆன் யுவர் மார்க்ஸ் யூ வில் கெட் எனி சர்வீஸ். அதில் டாப்பர்ஸாக இருக்கவங்க யூஸ்வலாக ஐஏஎஸ் சூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கவங்க ஐபிஎஸ் சூஸ் பண்ணுவாங்க. இதில் இந்தியாவில் எங்கே வேணாலும் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. அந்த எக்ஸாம்ஸ் பற்றி வேற ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஐ வாண்ட் யூ ஆல் சர்ச் அபவுட் யூபிஎஸ்சி. யூ கெட் இன் டு த வெப்சைட், யூ எக்ஸ்ப்ளோர் த வெப்சைட், யூ வில் கெட் டு நோ மெனி திங்ஸ். நான் சொல்றதை விட நீங்கள் போய் பார்க்கறது உங்களுக்கு நிறைய தெரியும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் எனி டைம் வெரி வெல் காண்டாக்ட்.